புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வேகம் விவேகம் அல்ல, இது வாகனத்திற்கு மட்டும் வேண்டுமானால் பொருந்தும், ஆனால் வாழ்க்கைக்கு நிச்சயம் பொருந்தாது. வெற்றியை நோக்கி ஒவ்வொரு நொடியும் அயராது வேகமாக ஓடிக்கொண்டே இருந்தால் வெற்றி வாராதா என்ன? நிச்சயம் கிடைக்கும். அதற்குரிய வழியை உங்களுக்காகவே வரையறுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு டாக்டர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-4595-9595. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வர வரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா ஆதித்யாய சசோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமகா. அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம். அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். சார், மாதங்களில் நான் மார்கழின்னு பெருமாள் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு இல்லைங்களா? இப்ப நம்ம மார்கழி மாதத்துலதான் இருக்கோம். இந்த மார்கழியின் மகத்துவத்தை எங்களுக்காக சொல்லுங்க சார். அதாவது தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் நம்ம சொல்றோம். பொதுவாக காலையில 4:30 to 6 வரை உள்ள நேரத்தை பிரம்ம முகூர்த்தம் சொல்றோம் இல்லையா? அப்படி தேவர்களுக்குரிய பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு இந்த முகூர்த்தத்தை எடுத்துக்கலாம். மார்கழி மாதத்தை, மார்கழி மாதம் அப்படிங்கிறது மிக உயர்வான மாதம். நீங்க சொன்னீங்களே மாதங்களில் நான் மார்கழி என்று பரமாத்மாவே சொல்றார். அப்போ இந்த மாதத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிலர் கேட்கறாங்க, ஏன் சார் இவ்வளவு உயர்வான மாதத்தில் நாங்கள் ஏன் திருமணங்கள் செய்யக்கூடாது, எங்கள் குடும்பத்தில் ஏன் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்கிறாங்க. இறைவனுக்கு என்று நம்முடைய முன்னோர்கள் சில மாதங்களை ஒதுக்கி வைத்தார்கள், மனிதர்களுக்கென்று பல மாதங்களை வைத்தார்கள். முழுக்க முழுக்க நம்மளுடைய மனமானது இறைவனுடைய வழிபாட்டிலே லயிக்க வேண்டும் என்பதற்காக இந்த மார்கழி மாதத்தை நம்முடைய முன்னோர்கள் நிர்ணயித்தார்கள். இது பிரம்ம முகூர்த்த வேளை, இவர்களுக்கு இந்த நேரத்திலே தேவர்கள் எல்லோரும் இறைவனை வழிபடுகிறார்கள், பெருமாளை வழிபடுகிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்திலே நாமும் வழிபாடு செய்கிற போது நம்முடைய கோரிக்கைகள் மிக எளிதாக நிறைவேறும். ஆகவே பிரார்த்தனைகள் செய்து கொள்வதற்கு ஏற்ற மாதம் மார்கழி மாதம். இது பெருமாளுக்கும் உகந்த மாதம், சிவபெருமானுக்கும் உகந்த மாதம். ஆகவேதான் திருப்பாவையை ஆண்டாள் அருளி செய்தாள், மாணிக்க வாசகர் திருவம்பாவையை பாடி அருளினார். ஆகவே இந்த மாதம் மார்கழி மாதம் என்று சொல்லக்கூடியது ஒரு புனிதமான மாதம். இந்த மாதத்திலே பெருமாள் வழிபாடும் சிவ வழிபாடும் மிக உயர்வை தரும். அற்புதமா சொன்னீங்க சார். வழிபாடு பண்ணணும் சொன்னீங்க, பண்ணறதுக்கு நாங்க ரெடி சார். அது எப்படி பண்ணணும் அதையும் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க சார். பொதுவா இந்த பெருமாள் கோயில் வழிபாடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பெருமாள் கோயில் வழிபாடு அப்படின்னு சொல்வது நம்ம மனிதர்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கோயிலுக்கு போக சொல்கிறோம், நீங்கள் கோயிலில் போய் நவக்கிரகங்களை கும்பிடுங்க அப்படின்னு வார்த்தை சொல்கிறோம். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, நேராக போய் கோயிலில் இருக்கக்கூடிய நவக்கிரகங்களை கும்பிட ஆரம்பிச்சிடுறாங்க, உள்ளே இருக்கக்கூடிய மெயின் டெய்ட்டியை விட்டுறாங்க. திருநள்ளா இருப்பவங்க சனீஸ்வர பகவானை கும்பிடுங்க அப்படின்னா அங்கே மெயின் டெய்ட்டியை விட்டுறாங்க, போய் சனி பகவானை மட்டும் கும்பிட்டுட்டு வராங்க. அப்படி செய்வது தவறு. எந்த கோயிலுக்கு பரிகாரம் சொல்லப்பட்டாலும் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய மூலவரை வழிபடணும். இதில் வந்து பெருமாள் கோயில் வழிபாடு எப்படிப்பட்டது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எந்த பெருமாள் கோயிலாக இருந்தாலும் முதல்ல அந்த கோயிலுக்கு போய் சக்கரத்தாழ்வாரை முதலிலே வழிபட வேண்டும். இதுதான் முதல்ல செய்ய வேண்டிய வழிபாடு. சக்கரத்தாழ்வாரை வழிபட்டுட்டு அந்த பிராகாரத்திலே இருக்கக்கூடிய மற்ற தெய்வங்களையெல்லாம் வழிபடணும். இது மிக முக்கியம். மற்ற தெய்வங்களை வழிபட்டு விட்டு மூன்றாவதாக தாயாரை வழிபடணும், பெருமாள் பிராட்டியை வழிபட வேண்டும். அவளை வழிபட்டு உங்கள் கோரிக்கைகள் சொல்லணும். இந்த பெருமாள் கோயிலில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா தாயாரிடம் சொல்லப்படக்கூடிய கோரிக்கைகளை பெருமாள் நிறைவேற்றி தருகிறார். முதலியே சொல்லணும், அம்மா எனக்கு இந்த காரியம் ஆகணுமா அப்படின்னு, அப்பாட்டி நீ சொல்லுமா அப்படின்னு சொல்ற மாதிரி தாயாரிடம் போய் நம்ம கோரிக்கைகள் சொல்லணும். சொன்ன பிறகு மூல பெருமாளை போய் வழிபடணும். வழிபட்டுட்டு வெளியே வருகிற போது ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யணும். இதுதான் பெருமாள் கோயிலிலே வழிபாடு செய்ய வேண்டிய முறை. வரம் போன்ற தகவல் சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஓகே, நேர இணைப்புல இல்ல சார். நீங்க வந்து பிரதட்சணம் வரணும் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு சந்தேகம் சார். அது ஏன் சார் குறிப்பா வலம் வருதல்னு சொல்றாங்க, நம்ம ரிவர்ஸ்ல வரக்கூடாதா? அதுக்கு ஏதாவது தாத்பரியம் இருக்கா சார்? ஆமா, அதாவது தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்கிற போது நம்முடைய கிரகங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா
வளமாகத்தான் சுற்றி வருகின்றன. ராகு கேதுவை தவிர மீது எல்லாமே வளமாக சுற்றி வரக்கூடிய கிரகங்கள். ஆகவே நம்முடைய உலகத்திலே எப்படி நம்முடைய அண்டம் அமைந்திருக்கிறதுங்கிற அடிப்படையை வச்சுதான் இவர்கள் வலம் வருதல் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்றாங்க. அப்படி வலம் வருகிற போது மட்டும்தான் நம்முடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறுகின்றன. அற்புதமான விளக்கம் சார். ராகு கேது அப்படின்னு சொல்லும் போது நவகிரகத்தை எப்படி வலம் வரணும் அப்படிங்கறத பத்தி நீங்க சொல்லணும். அதுக்குள்ள ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம். சங்கரம்மாள். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? திருநெல்வேலி. சொல்லுங்கம்மா, உங்க மகனுடைய பெயர் என்ன? என் பையன் பேரு நவீன். டேட் ஆஃப் பர்த் 21/5/2007. 21/5/2007. ஓகே. பிறந்த நட்சத்திரம் கடக ராசி. 10/19 பிறந்தான். என்னம்மா கேக்கணும் இன்னைக்கு உங்க மகனுக்காக? அவனுக்கு வந்து இப்ப சனி தசை நடந்துட்டு இருக்கு. அவனுக்கு பகை கடக ராசிக்கு பகைன்னு சொல்லி சொல்றாங்க. அத பத்தி சார் கிட்ட கேட்கணும். நிச்சயமா சார், இப்ப இதற்கான விளக்கங்கள் கொடுப்பாரு, கேட்கலாம். அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். நவீன் பையன் பேரு நவீன் இல்லீங்களா? நீங்க நவீனுக்கு வந்து 10:19 தானமா சொன்னீங்க? 10:19 சொன்னாமா? உங்க பையனுக்கு இப்ப சனி திசை இல்லம்மா, சனி திசை முடிஞ்சிருச்சுமா, நடக்கிறதே புதன் திசை நடக்குதுமா. அவருக்கு 2015 August 4 அந்த புதன் திசை ஆரம்பிச்சிருச்சுமா. சரிங்களா? சோ புதன் திசை எப்படி இருக்குங்கிறத நீங்க கண்கூட இப்ப பாத்துக்கிட்டு தான் இருப்பீங்க. அவருக்கு புதன் திசை நடந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும், அவருக்கு வந்து கடகராசி, கடகராசியிலே சந்திரனுக்கு புதன் ஆகாதவன், ஆகவே இந்த புதன் திசை பாதிப்பை தருமே அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லீங்களா? இது பொதுவான ஒரு விஷயமா. இவருடைய லக்னம் எப்படி இருக்கிறது, ராசி எப்படி இருக்கிறது எல்லாம் பார்க்கணும். இவருடைய ஜாதகத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல புதன் பகவான் இருக்காருமா, போன ஜென்மத்திலே செய்த புண்ணியத்தின் தொகுப்பு புதன். அப்போ அவர் என்ன செய்வாரு, இவர் புண்ணியம் செய்திருக்கிறார், அதைத்தான் புதன் காட்டுகிறார் இந்த ஜாதகத்துல அப்படிங்கிற போது மிக சிறப்பான முறையிலே இவருக்கு இந்த புதன் திசை அமையும். சரிங்களா? இந்த புதன் திசை காலத்துல நீங்க என்ன பண்ணணும்னா பெருமாள் வழிபாடு செய்யணும். இவர் ஜாதகத்துல புத ஆதித்ய யோகம் இருக்குமா, புதன் திசை அற்புதங்கள் செய்யும். பெருமாள் வழிபாட்டை செய்து கொண்டு வந்தால் இந்த புதன் திசையிலே எல்லா வகையான முன்னேற்றங்களும் தேடி வரும். சரிங்களா? இவரை மனசு மட்டும் தளரக்கூடாது. பூசம் நட்சத்திரமா இருக்காரு, அதனால மன தளர்ச்சி அடையும். மன தளர்ச்சியே தேவையில்லை. மிகச்சிறப்பான எதிர்காலம் நவீனுக்கு காத்து கொண்டிருக்கிறதுமா. வாழ்த்துக்கள் சார். இந்த வலம் வருதல்ல எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய குழப்பம் எங்க ஆரம்பிக்குதுன்னா நவகிரகத்துல. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, 9 வலம் வரணும். சில பேர் 9 வந்து வலமும், மத்த 2 வந்து இடம் இடம் இடப்புறமாக நம்ம வந்து வலம் வருதல் வந்து நல்லது அப்படின்றாங்க. ஆக்சுவலா நாங்க எப்படி சார் சுத்தணும் நவகிரகத்தை? அதாவது நவகிரகங்களை வலம் வருவது வந்துமா, இந்த ஜோதிடம் என்று சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு நாம் முடிவெடுப்பது இல்லை. ஆன்மீகத்தில் சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கிறது என்பதையும் சேர்த்து தான் முடிவெடுக்கணும். இரண்டும் சேர்க்கிற போதுதான் என்றைக்குமே ஜோதிட சாஸ்திரம் வெற்றி பெறும். நீங்க பாத்தீங்கன்னா ஜோதிடத்தில் தனியா பரிகாரங்கள் சொல்லப்படவில்லை, ஆன்மீக சாஸ்திரத்தில் பரிகாரம் சொல்லப்படுகிறது. இரண்டையும் இணைத்து பார்ப்பது தான் நம்மளுடைய பண்பாட்டில் இருக்கிறது. அப்போ நீங்க நவக்கிரகங்களை வலம் வருவதை பற்றி பாத்தீங்கன்னா எந்த கிரகமாக இருந்தாலும் பலமாக கிளாக் வைஸா தான் நீங்க சுத்தி வரணும். ராகு கேதுவாக இருந்தாலும் நீங்கள் வலது புறமாகத்தான் சுற்றி வரணும். அந்த கிரகம் இப்படி சுத்துது அதனால நானும் சுத்துறேன்னு சுத்தாம, அது 9 கிரகங்களுக்கும் ஒரே விஷயம்தான். இதுல 9 கிரகங்கள் என்று சொன்னாலுமே கூட பாத்தீங்கன்னா இந்த கிரகங்கள் ஒவ்வொரு கிரகத்திற்கு பின்னாலுமே நட்சத்திர கூட்டங்களை சொல்கிறோம். இப்ப உதாரணமா நீங்க வந்து இப்போ செவ்வாய் அப்படின்னு ஒரு கிரகத்தை சொல்லிடுறோம். அப்போ செவ்வாய்ங்கிற கிரகத்திற்கு மிருகசிரீஷம், சித்திரை, அவிட்டம் என்றது 3 நட்சத்திர கூட்டங்களை வைத்துக் கொண்டிருக்கிறது. எங்கேயோ நட்சத்திர கூட்டங்கள்மா. இந்த சூரியனும் சந்திரனும் இல்லாத நேரங்களிலே கூட நட்சத்திர கூட்டங்கள் வெளிச்சம் தரும். அந்த நட்சத்திர கூட்டங்கள் பல ஒளியாண்டுகளை தாண்டி இருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டங்களுக்கும் இந்த கோள்களுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய ஒரு தொடர்பை நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடித்தார்கள். மிகப்பெரிய அற்புதமான சயின்ஸ். அதை விஞ்ஞானிகள் இப்ப உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணி ப்ரூவ் பண்ணணும். ஜோதிடம் வந்து எப்படி அப்படின்னு நினைப்பதை விட இதை ஏன் நம்முடைய முன்னோர்கள் இப்படி சொல்லி இருக்கிறார்களே, நட்சத்திரங்களுக்கும் இந்த கிரகங்களுக்கும் ஏதோ தொடர்புபடுத்துறாங்களே, எவ்வளவோ தூரத்துல நட்சத்திரம் இருக்கு, எங்கேயோ கிரகங்கள் இருக்கிறது, ஏன் நட்சத்திர கூட்டங்களுக்கும் இந்த கிரகங்களுக்கும் இடையிலே நம்முடைய முன்னோர்கள் தொடர்பு படுத்தினார்கள் பார்க்கணும்.
அது அவங்க சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய விஷயமா. அப்படி பண்ணுகிற போது பாத்தீங்கன்னா இந்த கிரகங்கள் எல்லாத்தையுமே சனி ராகு பகவான் கேது பகவானாக இருந்தாலுமே வளமாக வந்தால்தான் அது முழுமையான பலனை தருமே தவிர இடதுபுறமாக சுற்றி வர வேண்டும் என்பது யாரோ ஒருவர் தவறுதலாக சொன்ன கருத்து. அதை பலரும் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள், அது தவறு. அற்புதமா சொல்றீங்க சார். நட்சத்திர கூட்டம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு சந்தேகம் சார். இப்ப வந்து நம்மளுடைய சோலார் சிஸ்டம்ல புளூட்டோ அப்படிங்கிற ஒரு பிளானட் டெட் பிளானட்டா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இல்லீங்களா. இப்போ நம்ம ஜாதகத்துல ஜோசியத்துல அந்த புளூட்டோங்கிற கிரகம் வந்து இல்ல அப்படிங்கறதுக்கான இண்டிகேஷன் ஏதாவது தெரியுமா சார்? அதாவது புளூட்டோவை பத்தி நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரம் சொல்லலாமா? புளூட்டோவை பத்தி இவங்க புளூட்டோ இருக்குன்னு பிற்காலத்திலே இவர்களே சொன்னார்கள். அப்புறம் இப்பொழுது அந்த கிரகம் இல்லை என்று இவர்களே சொல்கிறார்கள் ஒரு புறம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நிறைய நட்சத்திர கூட்டங்கள் நிறைய கிரகங்கள் இருக்கின்றன. நாம் சொல்வது இந்த 9 மட்டும்தான் என்பது இல்லை. இதில் சந்திரன் என்று சொல்லக்கூடியது துணைக்கோள் என்றுதான் எடுத்துக்கொள்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் இப்படி 9 விஷயங்களை கிரகங்களை பற்றி சொன்னார்கள். கிரகங்கள் என்று சொன்ன உடனே 9 மேஜர் கோள்கள் அப்படின்னு இல்ல, சந்திரன் வந்து ஒளியை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படி கூட நீங்க வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த அடிப்படையிலே எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த 9 கிரகங்கள் என்று சொல்லக்கூடியது பல கிரகங்களுடைய ரெப்ரசன்டேஷன் தான் இது, சரிங்களா? எவ்வளவோ கிரகங்கள் இருக்கும், அந்த கிரகங்களின் ரெப்ரசன்டேஷன். பல சூரியர்கள் இருக்கிறார்கள், அதற்கு ஒரு உதாரணம் இந்த சூரியன். பல சந்திரர்கள் இருக்கிறார்கள், ஒரு உதாரணமாக இந்த சந்திரனை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அவை அத்தனைவற்றையும் சேர்த்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் தான். அப்படி இந்த சந்திரனை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்றுதான் நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில் நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். அதி அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நான் ஈரோட்ல இருந்து பேசுறேங்கம்மா. சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க பையனுக்காக கேக்குறேங்க. ஓகே, அவருடைய பெயர்? அவருடைய பெயர் சரவணகுமார். யா சரவணகுமார். டேட் ஆஃப் பர்த்? 15/8/84. 15/8/84. ஓகே, பிறந்த நேரம்? அதிகாலை 6:40ங்க. ராசி மற்றும் நட்சத்திரம் அம்மா? ராசி மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம். என்னம்மா கேக்கணும் இன்னைக்கு அவருக்காக? எங்க பையனோட வாழ்க்கை எப்படி இருக்கு, எதிர்காலம் எப்படி இருக்கு? அம்மா கவலையே படாதீங்க, சிறப்பா இருக்கும்மா. சரி, இப்ப இதனை கணித்து சொல்வாரம்மா, கேக்கலாம். அம்மா வணக்கம்மா. வணக்கங்க. நீங்க கேட்கக்கூடிய கேள்விமா இந்தியா எப்படி இருக்குங்க அப்படின்னு கேக்குற மாதிரி பொதுவான கேள்விமா, அப்படி இல்லாமல் நம்முடைய நிகழ்ச்சியுடைய நேர சுருக்கம் கருதி நீங்க எப்படி கேக்குறோம்னா, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது, இதற்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு திருப்தியாக பதில் சொல்ல முடியும், சரிங்களா? முழுமையாக ஆராய்ந்து சொல்வதற்கு நேரம் நமக்கு பத்தாது. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன விஷயம் தெரிஞ்சு கொள்ளணும்? அதாவது என் பையன் சொல்லி இப்ப கே திசை நடக்குதுங்க சார். ஆமா, அவருக்கு இப்ப அந்த திசை எப்படி இருக்கும்? அதாவது சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. அடுத்த சுக்கரதிசன் வருது, அதுல எப்படி இருப்பாரு? அப்படி அவர் வந்து கம்பெனியில இருக்கிறாருங்க சார். சரி, விளக்கம் சொல்ல இந்த நேரம் நமக்கு பத்தாது. ஆகவே அப்படி வேண்டக்கூடியவர்கள், எங்களுக்கு இப்படி திருப்தியாக பதில் வேண்டும் நினைக்கக்கூடியவர்கள், விரிவாக வேண்டும் நினைக்கக்கூடியவர்கள், எங்களை நேரடியாக சந்திப்பதுதான் சரியாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியில நம்ம வந்து இவருடைய குறிப்பிட்ட கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சு கொள்ள முடியும். இப்ப உதாரணமா பாருங்க, சிம்ம லக்னம். இந்த சிம்ம லக்னத்துல மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே இவர் பிறந்திருக்கிறார். இவருடைய பிளஸ் என்ன மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆளுமை திறன் உள்ளவர், அது சந்தேகம் இல்லை. ஆனால் அப்பப்போ மூட் அவுட் ஆகக்கூடிய கேரக்டரும் அவருக்கு இருக்கு. இதுதான் இந்த ஜாதகத்துல தடை. இதுல கேது திசை என்று சொல்கிற போது, கேது பகவான் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து உச்சமாக இருக்கிறார். கேது திசை பல நன்மைகளை செய்யும். இந்த திசையில இவர் வந்து விநாயக பெருமானை வழிபட்டு கொண்டு வந்தாலே இந்த கேது திசை பல அற்புதங்களை செய்யும். இவர் வாழ்க்கை உயர்வாக அமைய இவருடைய மனதை இவர் செம்மையாக வைத்துக் கொள்ளணும். விரிவான விளக்கங்கள் வேண்டும் என்றால் நேரடியாக எங்களை வந்து சந்திக்கலாம். அடைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார். கலைச்செல்வி. ஓகே, அவங்க டேட் ஆஃப் பர்த்? 5/12 என்ன சார் கேக்கணும் இன்னைக்கு அவங்களுக்காக?
நடக்கூடிய திசா புத்தி வந்து குரு திசை முடிய போகுது, ராகு புத்தி நடந்துகிட்டு இருக்கு சரிங்களா. இந்த ராகு புத்தியினால அவருக்கு சில உடல் உபத்திரவங்கள் கொடுக்கும். வயிற்று பகுதியிலே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார், சனி ராகு சேர்க்கை இருக்கிறது, இதனால இந்த பிரச்சனை. நீங்க என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, உங்கள் குலதெய்வமாக ஒரு காவல் தெய்வம் இருந்திருக்கியா, அந்த தெய்வத்தை சென்று வழிபட வேண்டும் சரிங்களா. அந்த தெய்வத்தை சென்று நீங்கள் வழிபடுகிற போது மட்டும்தான் இவருடைய வயிற்று பிரச்சனைகள் தீரும். இன்னொன்று, சனிக்கிழமைகளிலே உங்கள் அன்பு மகள் உபவாசம் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டு கொண்டு வந்தாலும் இவருடைய உடல்நிலையிலே நல்ல மாற்றம் வரும், பெரிய கவலைகள் தேவையில்லை. 2019 நவம்பரில் இருந்து நல்ல உடல் நலம் பெறுவார் என்று அவருடைய ஜாதகத்திலே இருக்கிறது. நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம், அவர் பூரண நலம் பெற என்னுடைய வாழ்த்துக்கள் சார். எங்களுக்கு வற்றாத அள்ள அள்ள குறையாத கொடுக்க கொடுக்க தீராத பணம் இருக்கணும் சார், அதற்கு ஒரு வழிமுறை சொல்லுங்க. அதாவது நம்மளுடைய நிகழ்ச்சியில பல நிகழ்ச்சிகளில் நாம் தொடர்ச்சியாக செல்வ வளம் பெறக்கூடிய வழிமுறைகளை சொல்லியிருக்கோம். இப்படி நம்முடைய நிகழ்ச்சிகளை இந்த புதுயுகம் நிகழ்ச்சியவே வந்து யூடியூப்ல பாக்குறவங்களுக்கு தெரியும், பல நிகழ்ச்சிகளை நாம் வந்து செல்வ வளம் குறித்து பேசியிருக்கிறோம். உங்களுக்கு நம்மளுடைய பழைய தகவல்கள் வேணும்னாலும் அதை போய் பாருங்க, நிறைய செய்திகள் இது தொடர்பாக சொல்லியிருக்கிறோம். இந்த இன்னைக்கு நம்ம சொல்ல போகிற விஷயம் கேட்டீங்கன்னா, முதல்ல நம்ம வீட்டில் வளர்க்க வேண்டிய ஒரு செடி பற்றியது. அதற்கு முன்னால் நம்ம தெரிஞ்சுக்கணும், செல்வ வளம் வேண்டும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா முதல் நம்முடைய மனசு அதுக்கு தயாரா இருக்கணும். இந்த மனது தாங்க எல்லாத்துக்குமே காரணம். நான் நல்லவனாக இருக்கிறேன் என்று இந்த மனதிடம் சொல்லிக்கொண்டே இருந்தால் நாம் நல்லவர்களாக இருப்போம். நாம வந்து இல்லை இல்லை அடுத்தவனை கெடுக்கத்தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டே இருந்தால் கெட்டவனாகவே மாறி போகிறோம். இந்த மனம் அப்படிப்பட்டது. அதனால செல்வ வளம் பெற வேண்டும் என்று நம்ம நினைத்தால் இந்த மனதிற்கு நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், நான் செல்வ வளம் பெற விரும்புகிறேன், நான் செல்வந்தராக விரும்புகிறேன் என்று மனதிடம் சொல்லிக்கொண்டே இருந்தால் உங்களுடைய நடவடிக்கைகளையும் நீங்க பார்க்கலாம், ஒரு செல்வந்தரை போல நடந்து கொள்ள தொடங்குவீர்கள். அப்பொழுதே உங்களுக்கு வித்தியாசம் தெரிய தொடங்கும், செல்வ வளம் வரவும் தொடங்கும். அதற்கு நம்ம வீட்டில் என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீடுகளிலே வெற்றிலை கொடி வளர்க்கலாம். இந்த வெற்றிலை கொடி என்பது அற்புதமான ஒரு பரிகாரமாகவும் சொல்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சூட்டுகிறோம், அந்த வெற்றிலையிலே மகாலட்சுமி வாழ்வதாக சொல்கிறோம். ஆஞ்சநேயர் வந்து சீதா பிராட்டியை பார்ப்பதற்காக அசோகவனத்திற்கு செல்கிறார். அப்போ சீதா பிராட்டியிடம் ஆசீர்வாதம் வாங்குகிறார். அப்பொழுது சீதை அங்கு இருக்கக்கூடிய ஒரு வெற்றிலையை கிள்ளி அனுமன் மீது போட்டு அவளை ஆசீர்வாதம் செய்தாள் என்பதுதான் புராண செய்தி. ஆகவே மகாலட்சுமி தான், சீதை என்பது மகாலட்சுமி, அவளுடைய அனுக்கிரகம் பெற்ற வெற்றிலை என்பதனாலே அந்த வெற்றிலை கொடியை வீட்டிலே வளர்த்து வந்தால் செல்வ செழிப்பான சூழ்நிலை உருவாகும். அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளிலே காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் கொஞ்சம் தண்ணீரில் கொஞ்சம் பன்னீரும் சிறிது சந்தனமும் கலந்து அந்த வெற்றிலை கொடி மீது தெளித்து வந்தாலும் உங்கள் வாழ்க்கையிலே அமோகமான செல்வ செழிப்பு, மிகச் சிறந்த வருமானம் வருவதை நீங்கள் கண்கூடாக காணலாம். அற்புதமான தகவல் சொன்னீங்க சார். ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், இந்த மாதிரி நம்ம வெற்றிலை கொடி வளர்ப்பதாலேயோ இல்ல துளசி மாடம் வைக்கிறதுனாலயோ பரிகாரங்கள் பிரார்த்தனைகள் செய்யறதுனாலயோ நம்முடைய கஷ்டம் எப்படி விலகும்? அதாவது நம்மளுடைய சில எல்லாமே நம்முடைய அறிவுக்கு உட்பட்டது என்பது இல்லை, நமக்கு அறிவுக்கு உட்படாத பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. இந்த வெற்றிலை கொடி விஷயமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நான் முதல்ல சொன்ன மனது நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள், அதை செய்து பார்க்கிற போது அனுபவபூர்வமாக நம்முடைய வெற்றியை நாம் காண முடியும். அற்புதமான விளக்கம் சார். இப்ப கோவிலுக்கு போயிட்டு வரோம், கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே சிலருடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பா மகிழ்ச்சியா பிரைட்டன் ஆகுது, ஒரு சில பேருக்கு வந்து எந்த விதமான மாற்றமும் தெரிய மாட்டேங்குது. கோவில் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே பொதுவானது, சோ எல்லாருடைய வாழ்க்கையும் சிறக்கணும் இல்லைங்களா, ஏன் அப்படி நடக்க மாட்டேங்குது? அதாவது நீங்க சொல்ற ஒரு விஷயம் அற்புதமான உண்மை, கோயிலுக்கு போயிட்டு வரோம், போயிட்டு வருகிற போது சிலருக்கு பாத்தீங்கன்னா மிக அதிருப்தியான சில சூழ்நிலைகளும் சில நேரங்கள் ஏற்படுது. கோயிலுக்கு போனா ரொம்ப நல்லதுதான் நடக்கும், ஆனால் சிலருக்கு திருப்பி வருகிற போது ஆக்சிடென்ட் ஆகுது. என்ன சார், நான் கோயிலுக்கு தானே போயிட்டு வந்தேன், எனக்கு வருகிற போது ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா, என்றைக்குமே ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய தசாபுத்தி காலங்களிலும் உங்க அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் விஷயத்திலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் விஷயத்திலே அந்த கிரகங்கள் ஈஸியாக திருப்தி அடைவது இல்லை. ஆகவே உங்களுடைய ஜோதிடர்ச்ச கேட்டீங்கனாலே தெரியும், சில இடங்களுக்கு நீங்கள் சென்று வந்தால் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதே போல தாராபலம்
சந்திரபலம் என்று இருக்கிறது. சில நாட்களிலே விபத்து தாரை என்று இருக்கும், இந்த நாளிலே ஒரு விபத்தை சந்திப்பார் என்று இருக்கும். அந்த நாள்ல நீங்க கோயிலுக்கு போனீங்கனாலும் விபத்தை சந்திக்கத்தான் செய்வீர்கள். நமக்கு வரக்கூடிய துன்பங்களை விதியை நாம் அனுபவித்துதான் தீர வேண்டும். அதுல அந்த கோயிலுக்கு சென்று வழிபடுவதற்கு கூட பொருத்தமான நட்சத்திரங்களில் சென்று வழிபட வேண்டும். அப்படி வழிபட்டால்தான் நம்முடைய காரியங்கள் நடக்கும். அதற்குத்தான் ஜோதிடர்கள் இந்த நாள்ல இந்த நட்சத்திரத்தில் சென்று சாமியை கும்பிடுங்க அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் அதை விட்டு விட்டு விபத்து உருவாகக்கூடிய நட்சத்திரத்திலே போய் சென்றால் அந்த நாளில் ஆக்சிடென்ட் ஆகும். ஏனால் அந்த நட்சத்திரங்களுக்கு அப்படி ஒரு கர்மா விதிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய தொழிலை அவர்கள் செய்கிறார்கள், கிரகங்கள் அவர்களுக்கு இடப்பட்ட தொழிலை செய்கிறார்கள். அதனால அது எல்லா விஷயம் மாற்றத்திற்கு உரியது அல்ல. தெய்வத்தை வழிபடுகிற செல்கிற போது கூட நாம் நட்சத்திரத்தை பொருத்தமான நட்சத்திரத்திலே சென்று வழிபட்டால் செல்வ செழிப்பை பெறலாம். பொருத்தமான நட்சத்திரத்திலே சென்று வழிபட்டால் நல்ல முறையிலே தரிசனம் அமையும். ஆனால் அதை விட்டுட்டு ராகு காலத்திலையும் யமகண்டத்திலையும் அங்கே போய் வழிபடக்கூடாது. சிந்திக்க வைக்கக்கூடிய சிறப்பான தகவல் சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க பையனுக்காக. ஓகே, அவருடைய பெயர்? பெயர் செந்திநாதன். டேட் ஆஃப் பர்த்? 2/1/96. ஓகே, பிறந்த நேரம்? மாலை 5:45. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? ராசி ரிஷபம், நட்சத்திரம் வந்து கார்த்திகை. கோகிலமா, என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்க அன்பு மகனுக்காக? உங்க பையனுக்கு இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கணும். அம்மா சிறப்பா இருப்பாருமா, கவலையப்படாதீங்க. சரி, இப்ப அதனை கணித்து சொல்வாரம்மா, கேட்கலாம். அம்மா வணக்கம்மா. உங்க அன்பு மகனுக்கு வந்துமா, அவர் பிறந்திருக்கிறது மிதுன லக்னம். லக்னத்துல அவருக்கு குரு பகவான் இருக்காருமா. எவ்வளவு தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை நீக்கி அவருடைய வாழ்க்கையிலே ஒளிமயமான ஒரு சூழ்நிலையை குரு பகவான் உருவாக்கி தருவாருமா. எப்பவுமே என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, அந்த தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுக்கிட்டு வர சொல்லுங்க. குறிப்பாக வியாழக்கிழமைகளிலே குரு பகவானையும் தட்சிணாமூர்த்தியும் இவர் வழிபட்டு கொண்டு வந்தால் இவர் வாழ்க்கையில ஒளிமயமா அமையுமா. இவருக்கு மிக சிறப்பான எதிர்காலம் 2020 உருவாகிறது. மிகச்சிறந்த வாழ்க்கை இவருக்கு உண்டு. இவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? என்னோட பேர் ஹரி, விழுப்புரத்துல பேசுறேன் மேடம். ஹரி சார், சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 27/01. ஓகே, 1995. ஓகே, பிறந்த நேரம்? 1:05 PM மேடம். ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? ராசி விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரம். ஓகே ஹரி சார், என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? 2019 எப்படி இருக்கும், ஃபியூச்சர் எப்படி இருக்கும் சொல்லுங்க மேடம். அமேசிங்கா இருக்கும், கவலையே படாதீங்க சார். இப்ப அதனை கணித்து சொல்வாரு, கேட்கலாம். ஹரி வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். உங்க ஜாதகம் அற்புதமான ஜாதகம் ஹரி, நீங்க வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. ரிஷப லக்னத்துல விருச்சிக ராசியில பிறந்திருக்கீங்க. இப்ப ஜென்ம குரு இருக்கிறாரு ஹரி. நீங்க என்ன செய்யணும்னா கடுமையா உழைக்கணும். இப்ப உள்ள பீரியட் எப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த அளவுக்கு நீங்க 2019 உழைக்கிறீர்களோ அதனுடைய பலனை 2019 இறுதியிலிருந்து நீங்க அறுவடை செய்வீர்கள். இப்ப நல்ல கடுமையா உழைச்சா அப்ப பினான்சியலா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரும். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 சனியில போக்கு சனி தான். இவர் போகிற போக்குல சனி பகவான் நன்மைகளை அள்ளி வழங்குவார் உங்களுக்கு. மனதிலே யாரை விரும்புகிறீர்களோ அவர்களோடு நல்ல வாழ்க்கையை எதிர்காலத்திலே அமைய போகிற சாத்திய கூறுகளும் இந்த ஜாதகத்திலே உண்டு. மிக அற்புதமான ஜாதக அமைப்பு உங்களுக்கு. ஆன்மீக நாட்டம் போக போக வளரும், அது உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியிலே எங்களை தொடர்பு கொள்ள முடியாதவர்கள் எங்களை நேரடியாக சந்திக்க விரும்பினால் சென்னையிலே டி நகர் மற்றும் நங்கநல்லூர் இடங்களிலே எங்களுடைய அலுவலகங்கள் இயங்குகின்றன. முறைப்படியான அனுமதி பெற்று எங்களை சந்திக்கலாம். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நங்கநல்லூர் பஞ்சநாதன்.